வணக்கம் சார். இந்த வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரி வெரிஃபிகேஷன் அந்த ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். அது ஆப்ஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 512 பர்ச்சேஸ் என்ட்ரி வெரிஃபிகேஷன். அதான் நீங்கள் டெய்லி பர்ச்சேஸ் ஏற்றுவீங்க, 3-1 போயிட்டு பர்ச்சேஸ் ஏற்றுவீங்க, பில்லு வந்திருக்க இன்வாய்ஸை பர்ச்சேஸ் ஏற்றுவீங்க. அது எப்படி நம்ம செக் பண்ணுறது? அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 512 கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் என்ட்ரி வெரிஃபிகேஷன். ஸோ இதில் என்ட்ரடிச்சுன்னா டியூ வாண்ட் ஆல் பில்ஸ் எஸ்ஆர்னு கேட்கும். இப்போ ஆல் பில்ஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு பர்டிகுலர் டேட்டை கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் எல்லா பர்ச்சேஸையும் லிஸ்ட் அவுட் வந்துடும், அதை எடுத்து நீங்கள் செக் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஓல்டு ஆர் கரண்ட் மந்த்னு கொடுத்துருவோம். இதோட மீனிங் என்னென்னா பர்ச்சேஸ் வந்து இப்போ இந்த மந்தில் ஏற்றிட்டு அந்த பர்ச்சேஸ் பில்லை ஜிஎஸ்டி பர்பஸ்க்காக லாஸ்ட் மந்த்து கொண்டு போவீங்க. அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா வெரிஃபிகேஷனில் அந்த பர்டிகுலர் டேட்டை கொடுத்தா வராது, அதாவது லாஸ்ட் மந்த்து டேட்டை கொடுத்தா வராது. இப்போ எக்ஸாம்பிள் 31-7 பில்லை ஏற்றுறது வந்து 8-8-2-8 ஏற்றிட்டு அது 31-7 ஜிஎஸ்டி பர்பஸ்க்காக மாற்றிட்டீங்கன்னா இந்த இடத்துல 31-7 கொடுத்து ஓல்டுன்னு கொடுத்தீங்கன்னா வராது. அதாவது அந்த மந்தில் ஆக்சுவலாக அந்த பில்லு அந்த மந்தில் இல்லை, கரண்ட் மந்தில் தான் ஏற்றிருக்கீங்க. ஆனால் ஏற்றுனதுக்கப்புறம் அந்த டேட்டை வந்து என்ட்ரி பண்ண டேட்டை லாஸ்ட் மந்த்துக்கு மாற்றிட்டீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அதை வெரிஃபை பண்ணால் 31-7 கொடுத்து ஃப்ரம் கரண்ட் மந்த்னு தான் கொடுக்கும், கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு இருந்தால் வந்துடும். இப்போ இதை ஓன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்சுவலாக நீங்கள் அந்த மந்த் எண்டு பண்ணுறதுக்குள்ளே ஏற்றிருந்தீங்கன்னா ஓன் கொடுத்தா வந்துடும். ஸோ இப்போ டேட்டு 2-8 கொடுக்குறேன், கொடுத்து கரண்ட் மந்த் கொடுக்குறேன், 2-8 ஏற்றுறேன், பர்ச்சேஸ் எல்லாம் வருது பாருங்க. அன்றைக்கி ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஏற்றுறேன் பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸ் என்ற வெரிஃபிகேஷன் எதுக்காக சொல்கிறோம்னா ஒவ்வொரு பில்லையும் ஏற்றினா ஒரு தடவை செக் பண்ணிட்டேன் நல்லது. ஏன்னா நம்ம ஆஃபர் குவான்டி தப்பாக ஏற்றிருப்போம், இல்லை ரேட்டு தப்பாக ஏற்றிருக்கலாம், எம்ஆர்பி தப்பாக இருக்கலாம், டேக்ஸ் தப்பாக ஏற்றலாம், பேட்ச் நம்பர் தப்பாக ஏற்றலாம். இந்த மாதிரி ஏற்றின ஒரு பில்லை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்வாய்ஸில் தப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா தப்பாக ஏற்றிட்டு இன்வாய்ஸ் பண்ணிட்டு அந்த இன்வாய்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம இன்வாய்ஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தப்பை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிட்டு இருக்கணும். அதனால் ஒவ்வொரு பர்ச்சேஸும் ஏற்றின வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஏற்றின ஸ்டாக் கரெக்டாக இருக்குது, அதோட ரேட்டு சரியாக இருக்குது, சப்போஸ் அதோட மார்ஜின் கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு, அந்த மார்ஜினும் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா வேறு ஏற்றினது அப்படியே அதே பில்லு ஏற்றினோன்னா அதோட ப்ராடக்ட் நேம், பேக்கிங், பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி, குவான்டி ஃப்ரீ, பர்ச்சேஸ் ரேட்டு, என்ன ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ரேட், செல்லிங் ரேட், எம்ஆர்பி இது எல்லாமே வந்துடும். அடுத்து வேல்யூ கிடைக்கும். எஸ்எம் மார்ஜின்னா செல்லிங் மார்ஜின், அதை நம்ம விற்கிறதுக்கு என்ன மார்ஜின். ஆர்எம் மார்ஜின்னா ரீட்டெயில் கிடைக்கிற மார்ஜின். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸ் வந்திருக்கு, இது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ் ஏற்றினோடனே எவ்வளோ ஸ்டாக் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எஸ்எம் மார்ஜினில் சப்போஸ் நம்மளோட எதிர்பார்த்த மார்ஜினோட கம்மியாக இருக்குன்னா ரேட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அப்போ உடனே போய்ட்டு நான் அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா தப்பாகவே இன்வாய்ஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் பண்ண அப்புறம் டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு இது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்காக அந்த பர்ச்சேஸ் வெரிஃபை பண்ணிங்கன்னா எப்போவுமே நல்லது. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது மார்ஜினை பார்த்துங்க, செல்லிங் மார்ஜின் இருக்கு பாருங்கள், எஸ் மார்ஜின் செல்லிங் மார்ஜினும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. முடிஞ்சால் ரீட்டெயில் மார்ஜினும் பார்த்துக்கிறது நல்லது. ரீட்டெயில் மார்ஜின் மினிமம் 16% இருக்கணும். சப்போஸ் ஏற்றி ரீட்டெயில் மார்ஜின் 10% வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ல ஏதோ எம்ஆர்பியோ செல்லிங் ரேட்டை தப்பாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். அப்போ அந்த பார்ட்டி வந்து ஸ்டாக்கை வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுவார், இது தேவையில்லாத கிரெடிட் நோட்டு இல்லை அந்த ரேட்டை ஆல்டர் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் பர்ச்சேஸ் ஏற்றுறோன்னு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேல்ஸ் இன்வாய்ஸில் எந்த தப்புமே இருக்காது. சேல்ஸ் இன்வாய்ஸில் வர தப்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இந்த பர்ச்சேஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து 512. ஸோ இதில் எப்படி வெரிஃபை பண்ணலான்னா ஃபார் ஆல் பில்ஸ் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர்ட்டில் ஆல் பில்ஸை வியூ பண்ணலாம். இல்லை ஒவ்வொரு பில்லாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா இந்த டியூ வாண்ட் ஆல் பில்ஸில் நோ கொடுங்க, நோ கொடுத்தப்புறம் அந்த பர்டிகுலர் டேட்டை கொடுங்க. டேட்டை கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா அன்றைக்கி ஏற்றிருக்க எல்லா இன்வாய்ஸஸும் காமிக்கும். சப்போஸ் இப்போ இதில் ஒரே ஒரு இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னா அந்த இன்வாய்ஸை வச்சு என்ட்ரு அடிங்க, அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். எந்த இன்வாய்ஸ் வேணும்னு நினைக்கலாம் அந்த இன்வாய்ஸ் மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதை பர்ச்சேஸ் வெரிஃபை பண்ணுற ஆப்ஷனுங்க 512, ஆப்ஷன் நம்பர் 512 பர்ச்சேஸ் அண்ட் வெரிஃபிகேஷன். தேங்க்யூ.